ஹலோ சோல்ஜர்ஸ், இருந்தாலும் கேம்குள்ள நம்ம எவ்வளோ நேரமே விளாண்டாலும் அதுக்குள்ளே சீட் கோட் விளாட்றது ஒரு தனி சந்தோஷம் தான். அந்த இதில் பார்த்தா அப்படின்னா ஜிடிஏ ஃபைலுமே சீட் கோட்ஸ் இருக்குது. நம்மனா ஜிடிஏ ஃபைக்குள்ளே எவ்வளோ மாட்டை இன்ஸ்டால் பண்ணாலும் டிஃபால்ட்டாகவே ராக்ஸ் அந்த கேம்குள்ளே எவ்வளோ நாள் சீட் கோடுகளை கொடுத்துருக்காங்க. அதெல்லாமே பக்கான சீட்கள் தான். போன விடைகள் நம்ம ஜிடிஏ ஒய்சிட்டி அண்ட் ஜிடிஏ சான்டிஸ் இதோட சீட் கோட் பார்த்தோம் இல்லையா. அந்த இதில் நம்ம இந்த வீடியோவில் ஜிடிஏ ஃபைவ் சீட் கோட்ஸை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் ஜிடிஏ ஃபைவோட ஃபேன்ஸோ அவ்வளோ லைக் பண்ணுறீங்க, அது மட்டும் இல்லாமல் ஜிடிஏ ஃபைவ் எந்த பிடிக்கும் அப்படின்றதையும் கான்ஃபரன்ஸாக கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு பசங்கள போயிடலாம். நான் கதகாசாமி, இந்த ஷோ குறியீடு கதசாமி. வீடியோக்குள்ள போகிறதுக்கான ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஜிக் டீல். ஜிக்டீல் அப்படின்றது ரீஃபர்பிஷ்ட் கம்ப்யூட்டர் சேல் பண்ணுற ஒரு ஆன்லைன் ஷாப். நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு நீங்கள் புதுசாக பிசி பில்லான்னு யோசிக்கும் போது பட்ஜெட் கம்மியாக இருக்குது, இல்லை அது நமக்கு செட் ஆகலை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷன் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இவங்களெல்லாம் சேல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லேப்டாப், டெஸ்க்டாப்ஸ் அண்ட் ஈவன் ஒர்க் ஸ்டேஷன்ஸ் சேல் பண்ணுறாங்க. ஒர்க் ஸ்டேஷன் இது கம்மியான பிரைஸ்ல இருக்கிறது மட்டும் இல்லாம உங்களுக்கு 6 மந்த்ஸ் வாரண்டியும் தராங்க. அது மட்டும் இல்லாம கேஷ் ஆன் டெலிவரி ஆல் ஓவர் இந்தியா இருக்கு. அண்ட் ஈவன் 7 டேஸ் ரீப்ளேஸ்மெண்ட்டும் இருக்கு. ஸோ நீங்க வாங்கி நல்லா அப்படின்னா 7 டேஸ்ல ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் 6 மாசத்துல எந்த ப்ராப்ளம் வந்தாலுமே அவங்களே நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இவங்க பேங்களூர் டோசூர்ல கிட்டத்தட்ட 15 இயர்ஸா இந்த பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட சைட் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, மறக்காம செக் பண்ணி பாருங்க. டைப்ஸ் ஆஃப் சீட் என்ன அப்படிங்கறத மட்டும் நீ இன்னைக்கு பாக்குறீ. ஜிடிஏ சான்ஸ் நம்ம சீட் கோர்ஸை ரெண்டு விதமாக ஆக வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். உதாரணத்துக்கு ஒரு சீட்டிங்கை கூடவும் ஆக வச்சுக்கலாம், இல்லை அப்படின்னா சொற்தொடராகவும் ஆக வச்சுக்க முடியும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அதே மாதிரி தான் ஜிடிஏ ஃபைலையுமே இரண்டு விதமாக நீங்கள் சீட் கோர்ஸை போட முடியும். உதாரணம் சொன்னால் அப்படின்னா வெறும் வேர்ட்ஸாக கூட நீங்கள் சீட்டை போட முடியும். அது எப்படி போடுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 10,000 அந்த வெப்பன்ஸ் அது ஜிடிஏ ஃபைவ் ஆகிட்டு இருக்கும்போது கீபோர்டில் நீங்கள் இந்த பட்டன் அதாவது பேக்வர்ட் பட்டன் அமைக்கிங்க அப்படின்னா உங்களுக்கு டயலாக் பாக்ஸ் வரும். அதில் நீங்கள் போட வேண்டிய சீட்டை போட்டிங்க அப்படின்னாலும் உங்கள் சீட் ஒர்க் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா இன்னொருமாகவும் உங்கள் சீட்டை நீங்கள் போடலாம். ஜிடிஏ ஃபைவ்ல ஒவ்வொரு ப்ரொடக்ஷனுக்குமே வித்தியாசமான ஒவ்வொரு செல்ஃபோன்ஸ் இருந்திருக்கும். அது நீங்கள் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா கீபோர்டில் இருக்கிற அப் பட்டன் அமுக்குங்க, அதில் கான்டாக்ட்ஸ் இருந்திருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு ஸ்பேஸ் பார் அமுனிங்க அப்படின்னா டயல் பண்ணுற ஆப்ஷன் உங்களுக்கு கிடச்சிருக்கும். அதுக்குள்ளே உங்களோட சீட் கோட் நம்பர்ஸ் என்னென்ன இருக்கோ அதை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான சீட் கோர்ஸ் ஃபாலோ ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த விதத்தில் நீங்கள் உங்களுக்கு சீட்டை போட்டுக்க முடியும். சரி ஓகே, சீட் கோர்ஸ் எப்படி போடுறது அப்படின்றத பற்றி தெளிவாக பார்த்துட்டோம். இப்போது அதில் சிறந்த சீட் கோர்ஸ் என்ன அப்படின்றத பற்றி தெளிவாக பார்க்கலாம். முதல் முதல்ல பார்க்க போகிற சீட் கோட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குருவி சீட். குருவி சீட் அப்படின்னு சொன்ன உடனே இது என்ன சிட்டுக்குருவி லேகியம் மாதிரி வில்லங்கமான சீட்டாக இருக்குமோ அப்படின்ட்டு நீங்கள் டவுட் போடுவீங்க. ஆனால் இது அந்த மாதிரி சீட்லாம் இல்லை. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீட் கோட் ரொம்பவே ஃபன்னான சீட் கோட். அதை வாயில் சொன்னால் புரியாது, காமிச்சா தான் புரியும். நீங்கள் உங்கள் கீபோர்டில் பேக்வர்ட் பட்டனை அமைக்கிட்டு ஸ்கைஃபால் அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னாலும் சரி, இல்லை அப்படின்னா ஃபோன் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற இந்த நம்பரை டைப் பண்ணாலும் சரி, ஓகே கொடுத்த அடுத்த நிமிஷமே நீங்கள் இந்த சீட்டோட மேஜிக்கை பார்க்க முடியும். உங்கள் ஸ்க்ரீன் உடனே பிளாக் ஆகிடும். அடுத்த செகண்டு புல்வெளியிலேருந்து நீங்கள் விண்வெளியில் பறந்துக்கிட்டு இருப்பீங்க. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் ஏன் நான் குருவி சீட் சொன்னேன் அப்படின்னு. ஸோ நீங்கள் 12 வரைக்கும் இந்த சீட் ஆக்டிவேட்டில் இருக்கும். நீங்கள் கீழே விழுந்த உடனே சீட் டீஆக்டிவேட் அப்படின்ட்டு கீழே தெரிய ஆரம்பிக்கும். மற்றபடி பார்த்தா அப்படின்னா இந்த சீட்டுக்கு அப்படின்ட்டு பெருசாக எதுவும் இல்லை. இது வெறும் ஃபன்னுக்காக மட்டும்தான் இதை கொடுத்துருப்பாங்க. மற்றபடியும் கீழே வந்துட்டு இருக்கும்பொழுது பேராஷூட்டே இருந்தாலும் அதை யூஸ் பண்ண முடியாது. அடுத்த பார்க்க போகிறது மிரட்டல் அடி சீட். பொதுவாக தமிழ் சினிமாவில் பார்த்தீங்க அப்படின்னா நான் அடித்தா தாங்க மாட்டேன், நான் அடித்தா ஒன்றான வெயிட்டு அப்படின்ட்டுலாம் பயங்கரம் வசனம் பேசுகிறத நம்ம பார்த்துருப்போம். ஆனால் அது எல்லாத்தையும் ரியல் லைஃப்பில் பண்ண முடியுமா பார்த்தீங்க அப்படின்னா அது முடியாத காரியம்தான். பயமா எனக்கா? யானையோட வாழை தூக்கி சாணி போடுதான்னு பார்த்தியா? ஆனால் அந்த விஷயத்த நம்ம ஜிடிஏ ஃபைவ்ல பண்ண முடியும். அதுவும் சீட் மூலமா கூட பண்ண முடியும். அது எப்படி இல்லை இப்படி பேக்வர்ட் மூலமா நீங்க ஹாட் ஹேண்ட்ஸ் அப்படின்னு டைப் பண்ணாலே போதும். அப்படி இல்லை அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியற இந்த நம்பரை நீங்கள் உங்கள் ஃபோன் எடுத்து டயல் பண்ணாலே போதும். டயல் பண்ணோன்னே நமக்கு அந்த பவர் கிடைச்சிரும். இந்த சீட் நீங்கள் போட்டாலே போதும். இனிமேல் நீங்கள் யாராவது வெட்டியாக போய்ட்டு வம்புடுத்தாலும் சரி, இல்லை யாராவது உங்களை தேடி வந்து வம்புடுத்தாலும் சரி, இனிமேல் நீங்கள் கொடுக்க போகிறது அடி கிடையாது, இனி ஒவ்வொரு அடியும் இடி தான். செவத்து தவிர நீங்கள் எங்கே அடித்தாலும் சரி இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோஷன் ஆகும். அதுக்காக நீங்கள் ஓடுறக்கார எட்டு பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு எட்டு வச்சிங்க அப்படின்னா
இந்த மாதிரி நீங்கள் எதை அடித்தாலும் சரி அதெல்லாமே வெடிக்க ஆரம்பிச்சிடும். ப்ரோ இது வரும் கையில் போட்டானா ப்ரோ, இந்த மாதிரி புல்லட்டில் இல்லையா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இதுக்குமே எனக்கு சீட்டு ஒன்று இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, தங்க பாஸ்பா. தங்க பாஸ்பெலாம் இல்லை, அதுதான் ஹைஎக்ஸ். நீங்கள் ஹைஎக்ஸ் டைப் பண்ணாலும் சரி, இல்லை அப்படின்னா இந்த நம்பரை நீங்கள் மொபைலில் டைல் பண்ணாலும் சரி, இந்த சீட் தானே ஆக்டிவேட் ஆகிடும். இந்த சீட்டை போனதுக்கப்புறம் நீங்கள் எந்த கன்று வச்சாலும் சரி, எந்த பிஸ்டல் வச்சுதாலும் சரி, இதுக்கப்புறம் சொல்கிற ஒரு புல்லட்டுமே ராக்கெட் லான்ச்சர் மாதிரி சும்மா விடிக்க ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் நீங்கள் காரை கொளுத்துறதுக்கு இஷ்டத்துக்கு சுட்டுருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை, ஒரே ஒரு புல்லட் பட்டால் போதும், காரை அப்படியே வெடிச்சு தான் ஆரம்பிச்சிடும். இது மட்டும் இல்லாமல் நம்மளை சுற்றி எத்தனை போலீஸ் எல்லாம் சரி, இதன் மூலியமாக எல்லோரும் மொத்தமாக காலி பண்ணிட்டு அங்கேருந்து எஸ்கேப் போயிடலாம். மேலும் இந்த மாதிரி காரை கொளுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை பிடிக்கிறதுக்கு போலீஸ் ஹெலிகாப்டரில் வருவாங்க இல்லையா, அவங்கள சமாளிக்கிறது நீங்கள் ராக்கெட் லான்ச்சர் வச்சாலும் சுடணும் அப்படின்லாம் அவசியமே இல்லை. வெறும் பிஸ்டலை வச்சு ஒரே ஒரு சுட்டு சுட்டால் போதும், அந்த ஹெலிகாப்டர் அப்படியே காலி ஆயிரும். ஸோ அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான சீட் இது. இது மட்டும் பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு விசித்திரமான சீட்டுமே இருக்குது. அதாவது சொன்னால் அப்படின்னா இந்த சீட் மூலமாக நீங்கள் விஷயத்தை விடிக்க தான் முடியும். ஆனால் இந்த மாதிரி மழை டைமில் குளிர்காய வைக்கிறது நெருப்பு வேணுமே அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் மால்டோ வைத்து பற்ற வைக்கணும் அப்படின்ட்டு தேவையில்லை. அதுக்குன்ட்டு இன்னொரு சீட்டு ஒன்று இருக்குது, அதுதான் இன்சான்டரி. இந்த சீட்டையும் நீங்கள் நம்பராக கூட டயல் பண்ண முடியும். அப்படி டயல் பண்ணிங்க அப்படின்னா ஃப்ளேம் தவிரே இல்லாமல் வெறும் சாதாரண கண்ணை வச்சு நீங்கள் எல்லோரையும் கொளுத்த முடியும். உதாரணத்து காரை சுட்டிங்க அப்படின்னா திடீர்னு கார் திவுதுன்னு எரிய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி அங்கே என்பிசி காரை சுட்டிங்க அப்படின்னாலும் திடீர்னு தீ பிடிச்சி எரிய ஆரம்பிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜிடிஎஃப் போலீஸ்காரங்க யாராவது உங்களை வெறுப்பேற்றுறாங்க அப்படின்னா அவங்கள சாதாரணமாக நீங்கள் துப்பாக சொல்லி சாவடிக்காமல் வேறு விதமாக சாவடி கணிச்சிங்க அப்படின்னா இது மூலமாக சுட்டிங்க அப்படின்னா அவன் சாதாரணமாக சாக மாட்டான், தூது வச்சு மோசமாக சாவான். பெரியம்மா பேர் என்ன சொன்ன? ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த சீட் கோடு பயங்கரம் யூஸ் ஆகும். அடுத்து பார்க்க போகிறது குடிகாரன் சீட். இந்த சீட்டுமே ஸ்கைஃபால் மாதிரியான ஒரு ஃபன்னான சீட்டு தான். இந்த சீட்டை போடுறதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ராங்க்லின் பார்க்க பக்காவாக இருக்கலாம், ஆனால் சீட்டை போட்டவொடனே அவர் டக்குன்னு டொக்காயிடுவார். என்னப்பா இப்படி மேலே வந்து விழுகிறேன்? சரி ஓகே, கீபோர்டில் பேக்கோட பிரஸ் பண்ணி லிக்கோர் அப்படின்னு டைப் பண்ணாலும் சரி, இல்லை அப்படின்னா 1999-547-861 அப்படின்ற நம்பருக்கு ஃபோன் எடுத்து டயல் பண்ணிங்க அப்படின்னா நல்லா இருந்த நம்ம ஃப்ராங்க்லின் டக்குன்னு தலாட ஆரம்பிச்சிருவார். அது நீங்கள் பார்த்தாலே தெரியும் அவர் நடக்கிறதே வித்தியாசமாக இருக்கும். இந்த சீட் போட உடனே அவர் ஃபுல்லாக குடித்த மாதிரி போதை ஆகிட்டு நடக்க முடியாமல் இருந்த மாதிரி தலாடி நடந்துக்கிட்டு இருப்பார். ஃப்ராங்கில் அவன் நடக்கிறதுக்கும் இப்படி நடக்கிறதையும் ஒன்றா வச்சு பார்த்தீங்களா தெரியும் இந்த சீட்டால் இவர் எந்தளவுக்கு மாற்றம் அடைஞ்சிருக்காரு அப்படின்னு. சரி தாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீட்டில் பெருசாக எதுவும் இருந்திருக்காது, இந்த மாதிரி தலாடிக்கிற மாதிரி தான் இது இருந்திருக்கும். இந்த சீட்டில் விற்கிறதுக்கான மெயின் காரணமே GTA 4 தான். GTA 4 நீங்கள் கேமை சீட் பண்ணீங்க அப்படின்னா, அதாவது கேம் நீங்கள் கிராக் பண்ணிருக்கீங்க அப்படின்ட்டு கேம் கண்டுபிடிச்சி அப்படின்னா உடனே ஸ்க்ரீன் அந்த மாதிரி ஆக்கி விட்டுரும். ஸோ அதை நினைவு கொடுக்குறதாக தான் இதை ஒரு குறியீடாக இந்த சீட்டை இதுக்குள்ளே வச்சுருப்பாங்க. அடுத்தா பார்க்க போகிறது சூப்பர் ஹீரோ சீட். GTA 5 பொறுத்த வரைக்கும் நீங்கள் மாடை இன்ஸ்டால் பண்ணி தான் சூப்பர் பவர்ஸை கொண்டு வரணும் அப்படின்னு இல்லை, சீட்டை யூஸ் பண்ணி கூட நீங்கள் சில சூப்பர் பவர்ஸை கொண்டு வர முடியும். அது எப்படி இருப்போம் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா அதுக்காகவே ஒரு சில சீட் கோடுகள் அவைலபிளில் இருக்குது. அதில் முதல்ல பார்க்க போது என்ன பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் ஜம்ப் சீட் தான். இதுக்கு நீங்கள் ஹாஃப் டைட் அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா இது மூலமாக உங்களுக்கு சூப்பர் ஜம்ப் பவர் கிடைக்கும். ஸோ இந்த பவர் மூலிமா பார்க்க பல்காக இருந்தால் நீங்கள் டக்குன்னு ஹல்க் ஆயிடலாம். கிட்டத்தட்ட ஒரு பில்டிங்கே தாண்ட அளவுக்கு இந்த சீட் மூலமாக நீங்கள் ரொம்ப ஹைட்டாக ஜம்ப் பண்ண முடியும். திடீர்னு போய் சுற்றி வளர்த்தாங்க அப்படின்னா திடீர்னு ஒரே ஜம்ப்லேயே அங்கே இருக்கவே ஓடிட முடியும். மேலும் போக கூட இடத்துக்கு போயிட்டு திடீர்னு மாட்டினீங்க அப்படின்னா இந்த பவர் மூலமாக நீங்கள் ஜம்ப் பண்ணி எஸ்கேப் ஆயிடலாம். ஸோ அடுத்த சூப்பர் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் ஸ்பீட் தான், அதாவது வேகமாக ஓடுறது. கேட்ச் மீ அப்படின்ற சீட்டை போட்டிங்க அப்படின்னா நார்மலாக ஓடுறதை விட ஸ்பீடாக ஓட முடியும். இது மூலிமா நீங்கள் மின்னல் முரளி மாதிரி ஓட முடியும், ஃப்ளாஷ் மாதிரி ஓட முடியும், குயிக் ஸ்பீட் மாதிரி ஓட முடியும் அப்படின்ட்டுலாம் நான் போய் சொல்ல விரும்பலை. சாதாரண ஸ்பீடில் ஓடுறதை விட கொஞ்சம் ஸ்பீடாக தான் இதுவும் ஓட முடியும். ஆனால் இந்த பவர்ஸை விட இன்னொரு முக்கியமான பவர் ஒன்று இருக்குது, அதுதான் இன்விசிபிலிட்டி பவர்.
இதுவுமே நீங்கள் பீஸ்டாக மாட முடியும். நான் சொன்ன ஹாலிவுட் படத்தில் வந்த மார்வல் பீஸ்ட்டை பற்றி இல்லை, நான் சொன்னது நம்ம கோலிவுட் பீஸ்ட்டை பற்றி. அப்படி என்ன ஒரு சீட்டு இது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பெயின் கில்லர் அப்படின்னு சீட்டை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா குறிப்பிட்ட டைமுக்கு நீங்கள் கார்ட் மோடில் இருக்க முடியும். அதாவது இந்த சீட்டை போட்டதுக்கப்புறம் சரியாக 5 நிமிஷத்துக்கு யார் உள்ள கொலை அடைச்சாலும் சரி, எவ்வளோ பேர் வெப்பனாலும் தாக்கலும் சரி, உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது, நீங்கள் அப்படியே கன் மாதிரி நிற்பீங்க. ஊலகிற போலீஸார் மொத்த பேரும் சுற்றிலும் சுட்டாலும் சரி, ஒரு புல்லட் கூட உங்களை ஒன்றுமே பண்ணாது, சட்டையில் ரத்தம் அடித்தாலும் சரி, நீங்கள் அப்படியே விடுமுறையில் வந்த ராயின் மாதிரி பக்காவாக நின்றுக்கிட்டு இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்றைக்காவது ஸ்ட்ரெஸ் ஓவர் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த சீட்டை போட்டு எக்ஸ்ட்ரா மசாலா தூக்குற மாதிரி, இதுமே நான் சொல்லியிருந்தேன், புல்லட்டில் பாமிக்கிற ஐஎஸ் சீட், அடிச்ச ஐடி விழுற ஹார்ட் ஹேண்ட் சீட், மேலும் இன்சைடர் சீட்லாம் போட்டிங்க அப்படின்னா உங்களை ஊரே இதுனாலும் உங்களை ஒன்றுமே பண்ண முடியாது. இதுக்கப்புறமும் நீங்கள் சாதாரண கேங்ஸ்டரில் நீங்கள் தான் மான்ஸ்டர். ஆனால் நீங்கள் விஷயத்தை புரிஞ்சுட்டே ஆகணும், இந்த பீஸ்ட் இருக்க போகிறது வெறும் 5 நிமிஷத்துக்கு மட்டும்தான். 5 நிமிஷத்துக்குள்ள தான் நீங்கள் இந்த எல்லா ஆட்டமும் ஆட முடியும். 7 நிமிஷம் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த பார்க்க போகிறது ஸ்லோ மோஷன் சீட். மற்ற சீட்டையும் வர மாதிரியே இந்த கேம்லையுமே கேமை ஸ்லோ பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு சீட் கோட் இருக்குது. சரியாக சொல்லணும் அப்படின்னா ஸ்லோமோ அப்படின்ட்டு நீங்கள் சீட் போட்டிங்க அப்படின்னா கேம் அப்படியே ஸ்லோவாகிடும். இதே சீட் நீங்கள் 3 ரூபா தொடர்ந்து போட்டிங்க அப்படின்னா கேம் இன்னுமே ஸ்லோவாகிடும். ஸோ இப்படி ஸ்லோவாகிடுச்சு அப்படின்னா நீங்கள் யாரை கொல்ல நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே டக்குன்னு குறி பார்த்து உடனே சுட்டுடலாம். இது எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எதாவது சட்டை பண்ணிங்க அப்படின்னா போலீஸ் வரும், ரொம்ப சட்டை பண்ணா அப்படின்னா ஹெலிகாப்டர் வரும் இல்லையா, அந்த ஹெலிகாப்டரில் இருக்கிற பயலை நீங்கள் ரொம்ப தூரத்தில் நீங்கள் தலை நின்றுக்கிட்டு அதுக்குள்ளே இருக்கிற பயலட்டை டக்குன்னு குறி வச்சு ஸ்னைப்பரில் சுட்டுற முடியும். ஸோ அந்தளவுக்கு இது பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பயண சுரமோ இல்லையோ அதில் உக்காந்துட்டு நம்மளை சுடுற ஆளுங்களை நீங்கள் ஈஸியாக சுட்டு கொண்டு விட முடியும். ஸோ இது உண்மையிலேயே ரொம்ப யூஸ்ஃபுல்லான சீட் தான். ஆளரை உள்ளங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பவர் வரதுக்கு நீங்கள் 3 ரவை ஸ்லோமோ டைப் பண்ணிங்க அப்படின்னா 3 ஹவர் அளவுக்கு ஸ்லோவாகும். அதே மாதிரி டேப் அமுத்துனீங்க அப்படின்னா அந்த பவர் டக்குன்னு போயிடும். ஸோ ஸ்லோமோஸ் அப்படியே வரைஞ்சிட்டு டேப் அழுத்தும் பொழுது கேம் நார்மல் ஆகிடும். கட்ட கடைசியாக பார்க்க போகிறது கிராவிட்டி ஃபால்ஸ். இந்த சீட்டை போய் சொன்னோம் அப்படின்னா இது கேமுக்குள்ளே கிராவிட்டி கம்மி பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான சீட். இந்த சீட்டை போட்டிங்க அப்படின்னா நீங்கள் வேகமாக காரை ஓட்டு எங்கேயா கீழே வண்டிங்க அப்படின்னாலும் பெருசாக அடிபடாது. காரணம் காரை அப்படியே மிதக்க ஆரம்பிச்சிடும். ஸோ எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளோட்டர் அப்படின்ற சீட் கூட நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா கேமுக்குள்ளே கிராவிட்டி அப்படியே 3 கிராவிட்டி மாதிரி மாறிடும். அதாவது கிராவிட்டி லெவல் கொஞ்சம் கம்மியாயிடும். இது முன்னா நீங்கள் யாராவது சுட்டு பறக்க வச்சுக்க அப்படின்னா கூட அவங்க அப்படியே அந்தத்தில் மறந்துக்கிட்டு இருப்பாங்க, ரொம்பவே ஸ்லோவாக தான் அவங்க கீழே வந்து விழுந்துருப்பாங்க. ஸோ இது முன்னா நீங்கள் ஹையஸ்ட் சீட்டை போட்டு நீங்கள் யாராவது சுட்டிங்க அப்படின்னா அவங்க அப்படியே மொட்டை மாடலப்பட துணி மாதிரி மெதுவாக கீழே வந்துக்கிட்டு இருப்பாங்க. அவனுக்கு முன்னாடி சுட்டிங்க அப்படின்னா மறுபடியும் மேலே பறந்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த சீட் மூலமாக நீங்கள் அவங்கள கீழே விளாத மாதிரி தொடர்ந்து சுட்டுக்கிட்டு பந்து விளாட்ற மாதிரி இந்த போலீஸை வச்சு நீங்கள் விளையாட முடியும். ஸோ இந்த சீட்டுமே மிக முக்கியமான சீட் தான். இதை தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா வெஹிக்கிளை ஸ்பான் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட சீட் கோட்ஸ் இருக்குது. கார், பைக், சைக்கிள் அப்படின்ட்டு குறிப்பிட்ட சில சீட் மூலமாக நீங்கள் உங்களுக்கு தேவையான சிலவற்றை ஸ்பான் பண்ண விற்க முடியும். ஸோ மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா GTA 5 அப்படின்ட்டு பெஸ்ட்டாக சொல்கிற அளவுக்கு சீட்ஸ் பெரும்பாலும் இல்லை. கம்பேரிட்டிவ்லி பார்த்தோம் அப்படின்னா GTA San Andreas-க்கும் வைசிட்டிக்குமே இதை விட ஏகப்பட்ட சீட் கோட்கள் இருந்துச்சு. ஆனால் GTA 5 மட்டும் சீட்கள் ரொம்ப கம்மி தான். அது ஏன் பழகியவன் சொல்ல அதிக சீட்ஸ் இருந்துச்சு, இது ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றத பற்றி ஹிஸ்ட்ரி ஆஃப் சீட்ஸ் அப்படின்ற வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். அந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு சீட்ஸ் உருவாச்சு, அது மட்டும் இல்லாமல் சீட் போடுறது லீகலாக இல்லீகலாக, மேலும் எத்தனை வகையான சீட்கள் இருக்குது அப்படின்றத பற்றி அந்த வீடியோவில் தெளிவாக வரும். ஸோ கூடிச்சுமா அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் பெஸ்ட் சீட் கோட்ஸ் என்னன்ற பற்றி தெளிவாக பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் அந்த சீட் கோட்ஸை எப்படி போடு பார்க்குறதுன்ற பற்றியும் தெளிவாக பார்த்துருப்போம். சரி ஓகே, இன்றைக்கி பார்த்தா சீட் கோடில் எந்த சீட் கோட் ரொம்ப பிடிச்சிருக்கு, அது மட்டும் இல்லாமல் எந்த சீட் கோட் நான் உடனே செக் பண்ணி பார்க்க போகிறேன் அப்படின்றதையும் கலமசா கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி ஏதாவது சீட் கோட் இருந்துச்சு அப்படின்னா அது கலமசா கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரியான கேமிங் கண்டென்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் பிசி பில் கண்டென்ட்ஸ் சொன்னோம் அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் எடுத்து மறந்துடாதீங்க. இதே மாதிரியான சந்திக்கிறேன், போடுறேன், பாய்.